வணக்கம் ஸ்குவாட். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலான ஹப்லிஸில் தாங்க இருக்கோம். அவங்கக்கிட்ட டைனிங்க்கு மூணு ரெஸ்டாரண்ட்ஸ் இன்டர்னலாக உள்ள இருக்குங்க, தி ஸ்பைஸ், தி மூன், தி எர்த். அதில் நம்ம போயிருக்கிறது தி ஸ்பைஸில் டின்னர் பஃபெட். டின்னர் பஃபெட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே டூ டைப்ஸ் ஆஃப் வெல்கம் ட்ரிங்க்ஸ் தராங்க. ட்ரிங்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பிளேஸில் ஸ்டார்டர்ஸும் அன்லிமிட்டடாகவே எடுத்துகிட்டு வந்து தராங்க. நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப், மலாய் கபாப், கிரில்டு ஃபிஷ், தந்தூரி சிக்கன். மெயின் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போனால், வெஜ் லவர்ஸ்க்காக சாம்பார் ரசம், ஒயிட் ரைஸ், வெஜ் பிரியாணி, அண்ட் லைவ் கவுண்டர்ஸில் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி தந்துட்டுருக்காங்க, ப்ளஸ் மசால் தோசை. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ லைவ் கவுண்டரில் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு தந்துட்டுருக்காங்க. அண்ட் வெஜ் பால் மஞ்சூரியன்ஸ், பென்னி பாஸ்தா. ஸோ இவங்ககிட்ட நல்லாவே இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்ததுக்கு அவங்கக்கிட்ட வெஜ் பாலக் பன்னீர், நான் பிரெட் இருந்தது. ஸோ நான் பிரெட் வித் பாலக் பன்னீர் நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ப்ளஸ் அவங்கக்கிட்ட டால்ஸ் இருக்குது, காலிஃப்ளவரில் கூட்டு, ப்ளஸ் வெஜ் லவர்ஸ்க்கு பிடிச்ச வத்த குழம்புலாம் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் வெஜ் லவர்ஸில் பொரியலும் வச்சுருந்தாங்க. அதோட நேம் எனக்கு சரியாக தெரில. வெண்டைக்காய் கூட்டு, வெஜ் சூப். நான்வெஜ்ஜில் மெயின் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. பீசஸ் நிறையவே நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் எடுத்து போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. பிரியாணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் கறி வச்சுருக்காங்க. மட்டன் கறியில் பீசஸ் ஹெவியாகவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பீஸ் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து உடனே பவுல் ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராகவே இருந்தது. அது பக்கத்துலேயே சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. கலர் தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததை தவிர்த்து டேஸ்ட் வைஸ் ஓகே. கிரில்டு ஃபிஷ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணி வச்சுருந்தாங்க, அது பார்க்கவே நல்லாவே இருந்தது. அது பக்கத்துலேயே பாயில்டு எக்ஸ் நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சாலட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஜ் லவர்ஸ்க்காக வெஜ் சாலட், கர்ட் ரைஸ், தயிர் வடைக்கு பக்கத்தில் நிறைய வெஜிடபிள்ஸை கட் பண்ணி சாலட்ஸாக வச்சுருந்தாங்க. கார்ன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக நிறைய டைப்ஸ் ஆஃப் பொடி, நெய், ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஊர்கா, இடியாப்பத்துக்கு குருமா, தேங்காய் பால், சிக்கன் சட்னின்னு நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி ஃப்ரூட்ஸை டிசைன் டிசைன் அடிக்க வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் லைன் அப் வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரசமலாய், பேக்கரியில் கிடைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், காஜு கத்திரி, யோகாட். ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. அது வந்து சாய்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி பொறுத்து டைனிங் அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எது இருக்கும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. மெயின் கோர்ஸில் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டமும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தேங்க. ஸோ அவங்களோட பிரியாணியை ட்ரை பண்ணேன், பிரியாணி நல்லாவே இருந்தது. பிரியாணி கூட பாயில்டு எக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பாயில்டு எக்ஸோட பிரியாணி ரைஸை வச்சு சாப்பிடும்போது அது நல்லா இருந்தது. பக்கத்தில் நான் மட்டன் நிறையவே அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் என் பிளேட்டில். மட்டன் பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும், செம்ம டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக குக்காக இருந்தது, சாஃப்ட், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ். ஸோ சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணுன்ற ஃபீல் இருந்தது. என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரில்டு ஃபிஷ்ஷை போட்டு கட் பண்ணி வெளுத்து வாங்க ஆரம்பித்தார். கிரில்டு ஃபிஷ் நூடுல்ஸ், நான் அது கூடயே மஞ்சூரியன், அந்த வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ். வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வந்தாங்கன்னா குழந்தைங்களை வச்சு ட்ரை பண்ணலாம். மட்டனில் உள்ள அந்த போன் மரவை ஸ்பூனை வச்சு குத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்க்குறவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் நமக்கு என்னங்க, சோறு தான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல நம்ம அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். கர்ட் ரைஸ் எப்பயுமே எனக்கு பிடிக்குங்க. ஸோ கர்ட் ரைஸ், பிக்கிள்ஸ், கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, அப்பளம் இதெல்லாம் எடுத்து போட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. கடைசியாக இடியாப்பம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, இடியாப்பம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஹாட்னஸ் சும்மா போக ஆவி பறக்குது. ஒரு ரெண்டு மூணு இடியாப்பத்தை எடுத்து போட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி ட்ரை பண்ணலான்னு எடுத்தேங்க. இடியாப்பத்தில் தேங்காய் பால் நல்லா ஊறுற மாதிரி கொஞ்சம் நிறையவே தேங்காய் பால் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சேங்க. தேங்காய் பால் கொஞ்சம் திக்னஸ் நல்லாவே இருந்தது. இடியாப்பத்தை ரெண்டு பங்காக பிரிச்சுட்டு அதில் தேங்காய் பால் தனியாக, திக்கான சிக்கன் கிரேவி தனியான்னு ஊற்றிக்கிட்டேங்க. ஏன்னா சிக்கன் கறி ப்ளஸ் இடியாப்பம் ஒரு சூப்பரான காம்போ. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பாலில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்ததுங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கம்மியாக போட்டிருக்காங்க. இவங்களோட இந்த டின்னர் பஃபெட் பார்த்தீங்கன்னா 1099 வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சூப்ஸ், உங்களுக்கு ரெண்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ், நாலு வெஜ் அண்ட் நாலு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் தராங்க, எட்டு வெஜ் மெயின் கோர்சஸ், ப்ளஸ் அஞ்சு நான்வெஜ் மெயின் கோர்சஸ் தராங்க, ப்ளஸ் ஆறு சாலட்ஸ், 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் தந்துட்டுருக்காங்க. அவங்களோட டெசர்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட் ட்ரேயில் ஒவ்வொன்றா எடுத்து அடிக்க வைக்க ஆரம்பிச்சுங்க. பிளேட்ஸ் ஃபுல்லாக வர மாதிரியே டெசர்ட்ஸ் அடிக்க வைக்க ஆரம்பிச்சுங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் வேணுன்றவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். டெசர்ட்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து ஒன்லி ஒன் சாய்ஸ் தாங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த வெனிலா ஐஸ்கிரீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு கலரில் ஒரு புட்டிங்ஸ் ப்ளஸ் பாயசம் இருந்ததுங்க, அந்த பாயசம் சூப்பராகவே இருந்தது. ஸோ பாயசம் மஸ்ட்டு ட்ரை. நான் பாயசமும் ஒரு பவுலில் ஃபில் பண்ணிட்டேங்க. ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பிளேஸில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். டெசர்ட்ஸ் எல்லாமே உட்காந்து பொறுமையாக ரசித்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக மெயின் கோர்ஸை விட டெசர்ட்ஸ் எப்பயுமே நான் ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பூனையும் ஒவ்வொரு ஸ்கூப்பும் எடுத்து சாப்பிடும்போதே நான் ரசித்து தான் சாப்பிட்டுருந்தேன். அவங்களோட அந்த
ரசமலாய் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, சூப்பரான டேஸ்ட்டு. ஒரு 4-5 பீஸ் ரசமலாய் சாப்பிட்டாங்க, ரசமலாய் நல்லாவே இருந்தது. ப்ளஸ் அவங்களோட காஜு கட்லி ஆகட்டும் சரி, அந்த பேக்கரி ஸ்வீட்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ வயசானவங்க ஸ்வீட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கம்மியாகவே சாப்பிடுங்க. என் டீமில் என்னோட நெருங்கிய தோழர் கமல்னு ஒருத்தர் என் கூட ஸ்வீட்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு இங்கே உள்ள டெசர்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இவங்க கொடுக்குற மெனு ஐட்டம்ஸ் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு முறை ட்ரை பண்ணலாம்.